ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் வந்து நம்மளுக்கு ரிவிஷன் வீக். ஸோ எல்லாமே நம்ம ஆக்டிவிட்டி வீடியோவாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டரோட ரிவிஷன், அதாவது ஒவ்வொரு ஆக்டிவிட்டி மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டருக்கு ரிவிஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, ஆக்டிவிட்டி மெத்தடில் தான் அதுவும் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ கம்ப்யூட்டரில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்யூட்டரில் மீட் நானோ அண்ட் இஸ் மிஷின்ஸ். நானோ மிஷின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு மிஷின்ஸ்லாம் என்ன, உங்கள் வீட்லேயே வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற லைஃப்லேயே நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஈவன் உங்கள் வீட்டில் ரெஃப்ரிஜரேட்டர், மிக்சர் கிரைண்டர், அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஃபேன், டெலிவிஷன், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க மிஷின்ஸையே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணோம், எதெல்லாம் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின்ஸ்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார் அப்படின்னா, கார் வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு இந்த மிஷின், கார்ன்ற மிஷின் வந்து நம்மளுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவங்கக்கிட்ட. ஸோ கார் வந்து டேக்ஸ் யூ டு பிளேசஸ், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும். டெலிஃபோன், இட் வில் மேக் ஃபோன் கால்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினோட யூஸஸும் அவங்க, அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றதும் அவங்க சொல்லணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான ஆக்டிவிட்டி, மீட் நானோ அண்ட் இஸ் மிஷின்ஸோட ஆக்டிவிட்டி. ஸோ சாப்டர் டூ, கம்ப்யூட்டர் இஸ் அ மிஷின். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மிஷின்னா என்னன்னு தெரியணும்னு சொன்னேன். ஸோ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரும் ஒரு மிஷின் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அது புரியறதுக்கு அவங்களுக்கு வந்து யூசஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, எதனால் அதை ஸ்மார்ட் மிஷின்னு சொல்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுக்கு புரியணும், அந்த கான்செப்ட் புரியணும் அவங்களுக்கு. ஸோ கம்ப்யூட்டர் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு கேட்டால் யூஸ்வலாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பேப்பர் கலெக்ஷன் மாதிரி பண்ணலாம். ஈவன் நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் யூஸ்டு ஃபார் லிசனிங் மியூசிக், மியூசிக் லிசன் பண்ணுறதுக்கு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி மியூசிக் லிசன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் கிடைக்கும் உங்களுக்கு, மியூசிக் லிசன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிக்சர் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ஒர்க் மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு இதில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் அவங்களே கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஓல்ட் புக்ஸ், அந்த மாதிரியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அதோட ஒவ்வொரு யூசஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு இதில் கொலாஜ் ஒர்க் மாதிரியோ இல்லைனா ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சொல்லலாம் அவங்கள. ஈவன் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு கூட, ட்ராயிங் அண்ட் கலரிங் அப்படின்னா ட்ராயிங் அண்ட் கலரிங், பிளேயிங் கேம்ஸ், லிசனிங் டு மியூசிக், சால்விங் சம்ஸ், டைப்பிங். ஸோ இப்படி நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டி மாதிரியும் கொடுக்கலாம். அது போக ஒரு கொலாஜ் ஒர்க் மாதிரி பண்ணிங்க, ஒரு பேப்பரில் ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் பேப்பர் அவங்களே கட் பண்ணி, அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களே கட் பண்ணி அதை எடுத்து வச்சாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் 3, டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுக்கான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சைஸ் பேப்பரே உங்களுக்கு போதும். இந்த பேப்பரில் இந்த மாதிரி ஸ்லிப் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பசில் மாதிரி அவங்களே கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருங்க அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து அதை வந்து இது மேலே இருக்க வேர்ட்ஸ் வச்சு அது என்ன வரும்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இப்போ அதை ரீட் பண்ண சொல்லுங்கள், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி அவங்கள ரீட் பண்ண சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கோ, ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லிப் பண்ணி பண்ண சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை தான் அவங்களுக்கு, பண்ணுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அவங்களுக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே வேர்ட் வரும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட் வந்து ஃபுல்லாக தெரியும். ஸோ இதுதான் லெசன் 3க்கான ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்தது லெசன் 4க்கான ஆக்டிவிட்டி பார்க்கலாம். லெசன் 4, பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்ப்யூட்டரை அவங்களாவே ட்ரா பண்ண சொல்லுங்கள். அவங்களாவே ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து லேபிள் பண்ணட்டும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர்ஸில் உங்களுக்கு அந்த பார்ட்ஸோட நேம்ஸை எழுதி கொடுத்துருங்க. ஸோ அவங்க எழுதிட்டு அதை வந்து லேபிள் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை லேபிள் பண்ணிட்டோம். ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேளுங்கள். இதிலேருந்து அவங்க எடுக்கட்டும், திஸ் இஸ் மானிட்டர்,
this is monitor அப்படினு சொல்லி அவங்க வைக்கணும் அடுத்து what is this னு கேளுங்க அவங்க keyboard னு சொல்லிட்டு keyboard இங்க எங்க இருக்கோ அதை பிக் பண்ணி இங்க லேபிள் பண்ணனும் அடுத்து what is this this is cpu box so cpu னு எடுத்து அவங்க லேபிள் பண்ணனும் அடுத்து this is mouse னு சொல்லிட்டு அவங்க இத லேபிள் பண்ணனும் சோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பார்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு லேபிள் பண்ண சொல்லலாம் இப்போதைக்கு உங்களுக்கு மெயின்லி இருக்குது மானிட்டர் கீபோர்ட் சிபியு அண்ட் மவுஸ் இதே மாதிரி நீங்க லேப்டாப்க்கும் ஸ்மார்ட் போனுக்கும் கூட அந்த பார்ட்ஸ் வந்து அவங்களே வரைய சொல்லிட்டு நீங்க அதை வந்து லேபிள் பண்ண சொல்லலாம் வரையும் போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் அவங்களுக்கு ஸோ இதை லேபிள் பண்ணும் போது அவங்க வந்து அதோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க ஈவன் அதோட இந்த நியூ வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கூட அவங்க தெரிஞ்சுக்குவாங்க So, this is lesson 4 connectivity, lesson 4 parts of a computer. இப்ப கம்ப்யூட்டருக்கான எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம பார்த்தாச்சு ஸோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் வீட்டிலே ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸோ மேம் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல் பாய்